இதே பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இனத்தின் ஆதங்கங்களை வெளிக்கொணரும் ஓர் உண்மை கதை. இதில் வரும் அனைத்து காட்சிகளும் எந்த ஒரு ஒளிவு மறைவின்றி நடந்தேறிய உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு போனாலோ படிக்க போனாலோ என் அழகு மென்மதா, பள்ளிக்கு தான் போனா படிக்கத்தான் போனா பார்த்தாங்கடி பார்த்து பின்னாடி போட்டேடா நோண்டியா போது பார்த்து பார்த்து என்னது போல பேக்ல என்ன இருக்கு? பேக்ல ஒன்றும் இல்லை சார். அது இது அது ஒன்றும் இல்ல. அப்ப இது என்ன? அது பிள்ளைகளுக்கு பான் சார். பிள்ளைகளுக்கு பானோ வரவா உச்சலவா வேகமா போகுது. இப்ப போ. நான்தாண்டா முத்தளிப்பு. என்னடா உங்களுக்கு கொழுப்பு வச்சிருக்கா? ம், அவனை கண்ணை கால்ட்டு. அடே கொட்டியாடா நீங்க. இல்லை சார், நான் கொட்டியா இல்லை சார், நான் படிச்சு கொண்டிருக்கேன் சார். என்ன மாறி கூட்டி வந்துட்டாங்க சார். சார் சார் நான் படிச்சு கொண்டிருக்கேன். நீ சொல்டா. ஓ மேடம், நான் போராளி தாண்டா, உன்னால சுடுறத தவிர வேற என்னடா செய்ய முடியும்? மனோதமா தியா சூட் கரண்டா. சார் 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 எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் எனக்கு சம்மந்தம் இல்லை சார். என்ன விட்டுருங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். அம்மா அப்பா பார்க்கணும் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். ஏண்டா கோலம் மாதிரி முதுகுல சுடுறா? முடிஞ்சா வணக்கம் அன்பு. அங்க என்ன செய்யற? மிதிவெடி கிடைக்கிற இடமே தெரியல சார். அதான் இதை கொண்டு வச்சா தெரியுதானே சார்? ஆ சரி சரி. மணிகோணம் சார். ஆ அதிபர் கொடுக்க சொன்னார். சரி. அது என்ன சார் புத்தகம் சொல்லுங்க சார். அது என்ன சார் புத்தகம்? பாட புத்தகம் தான். எப்படி தாரேன்னு தெரியல. என்ன சார் சொல்றீங்க? ரெண்டு தமிழ் புத்தகம், 12 சிங்கள புத்தகம் தந்திருக்கிறாங்க. எப்படி தாரது? இது வழக்கமா நடக்கிற ஒன்று தானே சார். ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி படிப்போம். வேற என்ன சார் செய்யறது? நான் ஒன்று சொல்லடா சார். முன்னுக்கு வந்து சொல்லு. நாங்கள் இப்போ கவனிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான் சார். பரீட்சையில் பாஸ் பண்ண வேணுமெண்டா இந்த ரெண்டு புத்தகத்தையும் ஒவ்வொரு பாடமாக பிரித்து திட்டமிட்டு படித்தா பரீட்சைங்களால் எதிர்கொள்ள முடியும் சார். நீயே கொண்டே பிரித்து கொடு. சரி சார். ஏன் சார் இந்த அரசாங்கம் இப்படி செய்யுது? அவன் மொழியையும் இனத்தையும் அழிப்பதற்காக புத்தகத்தை தர மறுக்கிறான். ஆனால் நீங்கள் புத்தகத்தை தராவிட்டாலும் படித்தே தீர்வோம் என்ற ஆர்வம் இருக்கும் வரை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே இருப்பீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம்
தாய்தகப்பன் எப்படி படிபடி என்று சொன்னாலும் ஒரு சில பிள்ளைகள் தாய்தகப்பனை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். இந்த மண்ணில் பிறந்த நீங்கள் இந்த மண்ணிலே எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையிலேயும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கிறது. உங்களை பார்த்தாவது அவர்கள் திருந்த வேண்டும். எங்களோட உண்மையான பிரச்சனை வெளியே தெரிஞ்சா இவ்வளவு உயிர்களை ஏற்படுமா சார்? எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியாமலா போக போகுது சார். இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் வெளி உலகிற்கு தெரியும் சார். இருந்தாலும் ஆதாரம் கேக்குது. ஒரு நாளைக்கு ஆதாரம் கிடைக்கும் சார். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்போ நாங்கள் யாரும் உயிரோட இருக்க மாட்டோம் சார். இங்க பாருங்க பிள்ளைகளே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஆண்டு கூட 1981 என்று நினைக்கிறேன். ஓமோ 1981 தான். யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இருந்த 95,000 தமிழ் புத்தகங்களை சிங்கள இராணுவமும் அரசாங்கமும் சேர்ந்து எதிச்சு போட்டார். அப்பவும் நாங்கள் எல்லோரும் நல்லா படித்தோம். நூலகத்தை எரிக்கும் போது நீங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று நினைச்சிருந்துட்டீங்கள். இப்போ எங்களை படி படின்னு சொல்கிறீங்க. நாங்களும் படித்து ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் நடந்து பிள்ளைன்னு வந்தால் அதுக்கும் புத்தகம் தரமாட்டோம். அது நாளைக்கு எங்களை கேள்வி கேட்டு காய் துப்பும் சார். சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, ஒரு முகவரி கூட இல்லை. என்ன சார் வாழ்க்கை இது? பார்த்துக்கோ. என்னடா இது? என்னடா செய்யறது? என்னடா விடுப்பு பாக்குறீங்க? இதுதானடா தினம் நடக்குது. வாருங்கடா, வாங்க. வாடா 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 வாடா, இதுல ரெண்டு எங்களையும் சுற்றுவாங்கடா, வாடா. மாத்தையா, அர பல்லாண்டகோ, தமிழ பல்லா என்னவ? அர பல்லாட்ட கத்தா கரண்டா. அடே இங்க வா. இன்னும் ஒரு மட தியாலம் கிடக்கு. என்ன அநியாயம், தெக்கு கொல்லத்தான் போறாங்க போல கிடக்கு. ஐயா, இன்னும் ஒரு மண தியாலம் கிடக்குதானே ஐயா? அதுதான் நான் கெதியா கிட்ட போடுவேன் ஐயா. நான் கெதியில போயிடுவேன் ஐயா. ஐயா, நான் கெதியா கிட்ட போடுவேன் ஐயா. சூரியன் எஃப்எம் செய்திகள். அளவட்டி கிராமத்தில் 2 தமிழ் இளைஞர்கள் இனம் தெரியாதோரால் கடத்தப்பட்டு தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். டிராவல தைக்காதடி பிள்ளை, தரித்திரம் இல்ல பிடிக்க போகுது. நாடே தரித்திரத்துல கிடக்குது. அவகிட்ட இருக்கிறது 1-2 சட்டை. ஏ செல்வி, நீ தெய்யம்மா தெய். தானாக தோன்றின லிங்கம் தான் தோண்டீஸ்வரன். தானாக தோன்றின லிங்கம் தான் தோண்டீஸ்வரன். உதாரணம், ஒட்டி சுட்டான் தான் தோண்டீஸ்வரம். தானாக தோன்றின லிங்கம் தான் தோண்டீஸ்வரன். கடவுள் எங்க இருக்கிறான்? கோயில் எல்லாம் கொண்டு போடுறாங்க இவனோ. ஐயோ ஐயோ, மருமகன் ஐயோ, என்ன நடந்தது? ஆமிக்கார கட்டுக்கு வைப்பாங்க, அடிச்சு முடிச்சு போட்டாங்களம்மா. என்ன ஐயோ, ஊரடங்கு சட்டமட்ட பெயரில் சாத்தி எல்லாம் அடைச்சி சா கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ ஐயோ. விளக்குக்கு கொஞ்சம் உப்பு போடுமோனே, மண்ணெண்ண முடிய போகுது. தம்பி, அப்பாக்கு வேதனையா கிடக்கு. நீ ஒருக்கா ஆதவன் வீட்டில் போய் பெனடோல் வாங்கிட்டு வாப்பு. ஐயோ ஐயோ, தம்பி தெரியவில்லை, நாயும் குலைக்குது போன பார்த்து போடா. சரிங்கப்பா. கவனமா போட்டு வா. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கு பிள்ளை.
அக்காவா? என்னடா வாடா, அக்காவை ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். வாடா. டேய் சும்மா இருடா, உடங்கு சட்டம். இப்போ ஒன்று எல்லாம் வழியில் சுட்டு தள்ளி போடுவாங்கடா. இது எங்கட தலையெழுத்து? டேய் போடா, விடிஞ்ச பிறகு பார்க்கலாம். அம்மா, அம்மா கொஞ்சம் கதவை தரங்க. அம்மா, அம்மா, அம்மா. ஜரம் ஜரம் அறுபத்தெட்டு இனம் ஆரண்டு பாரம். யார் இந்த நேரத்தில்? நாங்கள் தான் அம்மா. இதை கொஞ்சம் சமைச்சு தர்றீங்களா? சரியா பசிக்குது. நீங்களே உள்ளுக்கு வாருங்க, பார்த்து வாருங்க. போதும் போதும் அம்மா, சாப்பிடுங்க தம்பி. அம்மா, பிள்ளைகளையும் வளர்ப்புங்கம்மா, சேர்ந்து சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க தம்பி. சரி அம்மா. மெல்லமா சாப்பிடுங்க. எடே சோழா, புத்தருக்கு ஞானம் கொடுத்த மரம் கூட எங்களின் கோயிலை இடிக்குது, அதை போய் என்னடா கும்பிடுற? சோழா, இன்றைக்கு சங்க கடைக்கு போறேன், சாமான் தந்தா சமைச்சு வைக்கிறேன், வேலைக்கு வாப்பு. சரியம்மா. சோமந்திரே வரட்டா? பார்த்து போ. நான் சொல்றத நல்லா கவனிக்க வேணும். புத்தகம் ஒன்றுதான் கிடக்கு பிள்ளைகளே, இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு பாட்டு சொல்லித்தர போறேன், சரியா? ஓம் டீச்சர். இப்ப நான் சொல்லித்தரத சொல்லுங்க. என்ன? ஓம் டீச்சர். நண்பா நண்பா வா வா, நண்பா நண்பா வா வா, ஆகாயத்தில் பறப்போம், ஆகாயத்தில் பறப்போம், அதிசயங்கள் படைப்போம், அதிசயங்கள் படைப்போம். சோழன், இதில் கொஞ்சம் அரிசி இருக்கு, கொண்டு போவேன். அம்மா இன்றைக்கு சங்க கடைக்கு போயிருக்கா, அரிசி சாமா வாங்கி கொண்டு வருவா. சோழா, அது வந்து அக்கா ஆஸ்பத்திரியில் இறந்துட்டாமடா, ஏதாவது சொல்லி அவனை கூட்டிட்டு போ. Thank you.
ஜெயந்த சார் எல்லாம் போ 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 இந்த பக்கம் போ இல்லை போ எல்லாம் போ 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 போங்க போங்க அவ்வளோதான் போடா போ போ போடா எல்லாம் போ இங்க வா உன் பேர் என்ன ஜெயந்தி நான் கூப்பிடும்போது வா உனக்கு எல்லாமே கிடைக்கும் பிடி பள்ளிக்கூடத்தாலையும் பிள்ளை வரப்போறா என்னத்தை சமைக்கிறது அண்ணே 100 ரூபாய்க்கு அரிசி தாருங்கோ 100 ரூபாய்க்கு அரிசியோ நீ எந்த காலத்தில் இருக்கிறாய் 1 கிலோ அரிசி 900 ரூபா கொஞ்சமாவது தாருங்கோ தங்கச்சியை வீட்டில் விட்டுரு நான் எவிடன்ஸ் அளிக்கிறேன் சரியா விளக்கு குயிக்
மத்தையா காவியா கொயது தெரியல மனோத தெரியாது தம்பி காவி எதுக்கு வரல அவன் அண்ணனை அமிகாரம் கொண்டுட்டான் ஊரை விட்டே போட்டாங்க சார் இந்தாங்க சரி சார் ஏன் சொல்ல பரிட்டு சரியா எழுதலையோ யார் சொன்னது யாழ் மாவட்டத்தில் நான் தான் முதலிடமா வருவேன் சொல்ல நாரதம் வரேன் நான் போயிட்டு வரேன் என்னடா யாழ் தேவி போகுது ஒருவேளை கொழும்பு போகுதோ நீ தான் ஊரெல்லாம் பரடிப்பாய் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட டே டே ஆமிக்கு ஆரம்பிக்கிறான்டா பாட வேண்டாண்டா ராவும் பகலும் இருநர் கலந்து வாழ்ந்தோமடா இனவெறி உண்மை என்னிடம் இருந்து பிரித்ததடா மீட்கவே முடியலடா இத விட்டுன தம்பில்ல ஆட்டுக்கு கூட விட்டலாம் போடாது ஓமாப்பா கத்தியும் மொட்டியா கிடக்கு இது தென் என்னடா சேட்டல கத்தம் என்னடா நடந்தது சொல்லடா சோழ எங்கேயாடா என்னடா நடந்தது சொல்லடா வாயத்துறது என்னடா நடந்தது சொல்லு சொல்லு சொல்லுடா என்ன பிள்ளை எங்க சொல்லடா வாயத்துறது நடந்தது சொல்லடா வாயத்துறது சொல்லப்பா சொல்லடா என்ன நடந்தது சொல்லடா சோழ என்ன பிள்ளை எங்கடா சொல்லடா சொல்லடா வாயத்துறது என்ன நடந்தது சொல்லுப்பா சோழ ஆவிகார ஐயோ சோழர் அம்மாவியடே ஐயோ
நான் சொன்ன மக்கள் தெரியல கோயில் கோயிலாடே திவச்சு தாடி வளர்ந்தேனேடி இவனை என் காப்பாற்ற முடியாமல் போச்சுதேடி இப்ப என்ற பிள்ளை தெரியல ஆனாவியா கிடக்கிறானேடி எனக்கு கொல்லி வைக்க கூட ஒரு பிள்ளை இல்லாம கொண்டு போட்டாங்களேடி Mm-hmm.
இந்த நிலையை முற்றிலுமாக மாற்ற போராடும் மக்களுக்கு, சகல வசதிகளுடன் பாதுகாப்பான சூழலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சுலபமாக வழங்கும் பெயர் இனவாதிகள். எந்த நேரமும் குண்டு மழை பொழியும் எங்கள் மண்ணில் நீங்களும் வந்து வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுது புரியும் எங்கள் வழியும் வேதனையும் என்னவென்று. ஆதாரம் கேட்பதை நிறுத்திவிட்டு அழிந்து வரும் நம் தமிழினத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவோம்.